எதெல்லாம் எனக்கு இருக்கு அவருக்குள்ள இருக்கு, எதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன், எதெல்லாம் நான் இலவசமாக அனுபவிக்கலாம். சிலுவையில் எங்கள் அப்பா எதையெல்லாம் என் பேருக்கு சம்பாதிச்சு வச்சார். ஆரோக்கியமான வாழ்க்கை, கைத்தட்டுங்க, ஐஸ்வர்யமான வாழ்க்கை. ஆமேன், ஆமேன், ஆமேன். நீடிய வாழ்வு, ஆமேன். பெருக்கம், சமாதானம், சந்தோஷம், பரலோகம், பூமியிலே பரலோக வாழ்வு, அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்குள் இருந்து எனக்கு பரிசுத்த ஆவியானவராலே எடுத்து கொண்டு வர படுகிறது வார்த்தையினால். ஆமென். இயேசு கிறிஸ்து முடித்தார் என்றால் ஆவியானவர் எடுத்து நமக்கு கொடுத்தார். இதை இயேசு சொல்றார், அவர் என்னுடையதில் இருந்து. நீங்க அனுபவிக்கிற, நான் அனுபவிக்கிற எல்லா ஆசீர்வாதங்க சிலுவைக்கு பிற்பாடு நம்முடையதல்ல, அது இயேசுனுடைய. அதனாலதான் ஒவ்வொரு ஜபத்தையும் நீங்க இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் முடிக்கிறீங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறீங்க, ஆமென் சொல்லுவோம். அதை புரிந்து கொண்டவர்கள் அவருடையதை அனுபவிக்கிறார்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் இன்னும் சுய நீதியிலே போய்கொண்டிருக்கிறார்கள். என்னுடையதில் இருந்து எடுத்து, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருந்து எடுத்து வந்தது தான். இப்ப உங்கள்ட்ட இருக்கிற நீதிக்கு பேர் என்ன? தேவ நீதி. உங்கள்ட்ட இருக்க ஞானத்துக்கு பேர் என்ன? உங்கள்ட்ட இருக்க பலத்துக்கு பேர் என்ன? எல்லாமே அவருது. இதை எப்படி பிரசங்கம் பண்ணிட்டேன்னா, என்னுடையதிலிருந்து எடுத்துன்னோன்ன அவர் பேசின செய்திகளை எடுத்து பேசுவாரு. அப்ப மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் தான் பிரசங்கம் பண்ணணும், ஏன்னா அதுதான் இயேசு பேசினது. இப்படி ஒரு குரூப் அதை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என் அன்புக்குரியவர்களே, நான் பேசியவைகளை எடுத்து உங்களுக்கு பேசுவார்னு சொல்லல, என்னுடைய வார்த்தைன்னு சொல்லல, என்னுடையவைகள், என்னுடைய ஆசீர்வாதங்கள், என்னுடைய உரிமைகள், என் பெயருக்கு பிதா கொடுத்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் எடுத்து அவர் என்ன செய்வாரா? உங்களுக்கு உங்களுக்கு அறிவிப்பதினால் நீங்க அதை என்ஜாய் பண்ண உடனே, நீங்க யாருடைய பிளெஸிங் நீங்க என்ஜாய் பண்றீங்க? இயேசுவின் பிளெஸிங் என்ஜாய் பண்றீங்க. அதனால யாரை நீங்க மகிமைப்படுத்துவீங்க? கையை தட்டுங்க, அதான் மேட்டர். புதிய உடன்படிக்கை கீழே இருக்கிறவன் ஏன் தேவனை ரொம்ப மகிமைப்படுத்துறான்னா, அவன் எல்லாம் தேவனுடைய இலவச இவுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். புதிய உடன்படிக்கை மட்டும்தான் தேவனை மகிமைப்படுத்துகிறது. ஆமென் சொல்லுவோம். அடுத்த வசனம் வாசிமா. அவருக்குள்ள இருக்கு, எதுக்கெல்லாம் நான் சொந்தக்காரன், எதெல்லாம் நான் இலவசமா அனுபவிக்கலாம். சிலுவையில எங்க அப்பா எதையெல்லாம் என் பேருக்கு சம்பாதிச்சு வச்சாரு. ஆரோக்கியமான வாழ்க்கை, கைத்தட்டுங்க, ஐஸ்வர்யமான வாழ்க்கை. ஆமென், ஆமென், ஆமென். நீடிய வாழ்வு, ஆமென். பெருக்கம், சமாதானம், சந்தோஷம், பரலோகம், பூமியிலே பரலோக வாழ்வு, அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே அவருக்குள் இருந்து எனக்கு பரிசுத்த ஆவியானவராலே எடுத்து கொண்டு வர படுகிறது வார்த்தையினாலே. ஆவியானவர் தான் அதை செய்கிறார். இதைத்தான் பரிசுத்த பவுல் வீரமாய் சொல்லுகிறார். வாசிப்போம் 1 கொரிந்தியர் 2:10-11. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். 2:12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவை, பட்டவைகளை எல்லாம் சொல்லுங்க, அருள பட்டவைகளை, திரும்ப சொல்லுங்க, அருள பட்டவைகளை, பட்டவைகளை அறியும்படிக்கு. முக்கியமான ரெண்டு வார்த்தைகள், அருள பட்டவைகளை அறிய வேண்டும். திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க. என் அன்புக்குரியவர்களே, அருளப்படுவது முக்கியம்தான், ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால் அருள பட்டவைகளை நீங்கள் அறிய வேண்டும். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அருள பட்டவைகளை நீங்கள் அறிய வேண்டும். நீங்கள் அறிந்து கொண்ட போதுதான், நல்லா பாருங்க, அறிந்து கொள்ளும் போதுதான் அருளப்பட்டவைகளை அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென்.